கடலூர் அருகே வரக்கால்பட்டு பகுதியைச் சேர்ந்த நாராயணன் என்ற விவசாயி பஞ்சகாவியா ஜீவாமிருதம் பீஜாமிருதம் அக்னி அஸ்திரம் பஞ்சகாவியம் பணப்பழரசம் இவைகளை தயார் செய்து விவசாய நிலத்தில் பயன்படுத்தி விவசாயம் செய்து வருகிறார். இயற்கை உரம் தயாரிக்க தேவையான மூலப்பொருட்களான நாட்டு மாட்டு சாணம் கோமியம் நாட்டுக் கோழியின் கழிவுகள் நாட்டு மாட்டு பால் மூலம் கிடைக்கும் மோர் வெள்ளம் இவற்றை மட்டுமே பயன்படுத்தி இயற்கை உரங்களை தயார் செய்கிறார். நம்ம கோமியம் மூத்திரத்தை வச்சு பஞ்சகாவியம் அமிர்த கரைசல் ஜீவாமிர்தம் கனகாமிரதம் இதெல்லாம் எல்லாமே பண்ணலாம். அதுக்கு பூச்சி விரட்டி தசாகாவியம் அக்னி அஸ்திரம் எல்லாமே இருக்குங்க, எல்லாமே பண்ணலாம். இதெல்லாம் பண்ணி மனிதர்கள் வந்து நோய் இல்லாத வாழ்க்கை வாழணும்னா நம்ம பாரம்பரிய முறைப்படி விவசாயம் செஞ்சாதான் சாத்தியமாகும். பயிர்கள் நல்ல வளர்ச்சி அடையவும் வேர் ஆழமாக செல்லவும் பூச்சிகள் வராமல் பூச்சிகளை விரட்டி அடைக்கவும் இந்த பஞ்சகாவிய ஜீவாமிர்தம் பீஜாமிர்தம் அக்னி அஸ்திரம் தசகாவியம் போன்றவற்றை தொடர்ந்து பயன்படுத்தி வருகிறார். இதனால் மானாவாரி காலத்திலும் மனம் நிறைந்த மகசூல் கிடைக்கிறது. இவரை பார்த்து வரக்கால்பட்டு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகள் இயற்கை விவசாயத்திற்கு மாறி வருகின்றனா்?